கூட்டத்திற்காக நாம் இந்த நாளில் இங்கே கூடியிருக்கிறோம். So we have dear brother Ajay Chakkaravathy with us today. நம்முடனே கூட நம்முடைய அருமையான சகோதரன் அஜய் சக்கரவர்த்தி இன்றைக்கு இருக்கிறார். He is an elder in RLCF Loveland in US. அமெரிக்காவில் லவ்லாண்டில் உள்ள RLCF சபையின் மூப்பராக அவர் இருக்கிறார். So he came here 2 years ago. சில வருடங்களுக்கு முன்பதாக 2 years ago. ரெண்டு வருடங்களுக்கு முன்பதாக அவர் இங்கே வந்தார். And share the word, we were all blessed. அவர் வந்து நம்மிடத்திலே வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். So today also God has brought him here. இந்த நாளிலும் தேவன் அவரை நம் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். So we requested him and tomorrow he is leaving for US. நாளை தினத்திலே அவர் அமெரிக்க தேசத்திற்கு கடந்து செல்கிறார். But in spite of that, when we requested him, he gladly consent to come. நாம் இங்கே அவரை நாம் வரும்படி வேண்டிக் கொண்ட போது மிகவும் சந்தோஷமாக அவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். So let's listen to the word of God which God gives through him. அவர் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். Okay, but Ajay, but Srinivasan will translate. Hello. Hello. Test. For me, I feel at peace here. எனக்கு இங்க மிகவும் சமாதானமாய் நான் உணர்கிறேன். I feel like I speak here as from family to family. ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்தாரை சந்தித்து பேசுவது போல நான் உணர்கிறேன். I want to greet you from Santosh and Olu. Santosh and Olu from RLCF. RLCF லிருந்து சகோதரர் சந்தோஷ் அவருடையிலிருந்து உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். And the entire church at RLCF. அந்த RLCF ல இருக்கிற முழு சபையாரிடத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். I wanted to today the thing that the Lord has put in my heart. தேவன் என்னுடைய இதயத்திலே கொடுத்திருக்கிற பாரத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். On the PowerPoint it's a verse in Psalm 16 verse 6. You can turn there. சங்கீதம் 16 16ஆம் வசனத்தை நாம் திருப்புவோம். The lines have fallen to me in pleasant places. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. So when God gave, so the lines that God draws around us, தேவன் நம்மை சுற்றி அந்த நேர்த்தியான வரிகளை வரையும் பொழுது, He draws a circle around us. நம்மை சுற்றி ஒரு வட்டத்தை தேவன் வரைகிறார். For me, எனக்காக, that line is the best circle. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு சிறந்த வட்டமாக இருக்க முடியும். Some people, for them, that circle, they are not happy with that circle. சிலர் அந்த வட்டத்தை குறித்து அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியா இருப்பதில்லை. For me, that circle is the best circle. ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு அந்த வட்டம் தான் சிறந்தது. For each of you, there is a circle that God has drawn. உங்களையும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் Where you will live? நீங்கள் எங்கு வாழ வேண்டும்? What ministry you will have in the church? சபையிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஊழியம் இருக்க வேண்டும்? The things that you have. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வைத்திருக்கிற காரியங்கள். The things you don't have. உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியங்கள் இருக்க கூடாது. So each one of us has that circle. நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த வட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். In this picture up here you can see that circle. அந்த வட்டத்தை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். There's one circle which is God's boundary. தேவனுடைய எல்லை என்று ஒரு வட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். And outside that circle is outside God's boundary. அந்த வட்டத்திற்கு வெளியே தேவனுடைய எல்லைக்கு வெளியே இருக்கிற இடங்கள். What color is the circle which is outside of God's boundary? அந்த வெள்ளை கலர்ல இருப்பது தேவனுடைய அந்த எல்லைக்கு வெளியே இருக்கிற ஒரு காரியம். What color is it? அதனுடைய கலர் என்ன? It's red color. அது சிகப்பு நிறம். It's outside of God's boundary. அது தேவனுடைய எல்லைக்கு வெளியே இருக்கிற ஒரு காரியம். If you look at the there's one created being. ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. Who had the biggest
circle, that biggest circle that God had given them. அந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் மிகப்பெரிய ஒரு வட்டத்தை வைத்திருந்தார். He was known as Lucifer. அவனுடைய பெயர் லூசிபர். He had a big circle. அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வட்டம் இருந்தது. There was only one thing that was outside of that circle. அவனுடைய அந்த வட்டத்திற்கு வெளியே ஒரே ஒரு காரியம் தான் இருந்தது. God himself was outside that circle. தேவன் மாத்திரமே அந்த வட்டத்திற்கு வெளியே இருந்தார். But he was not happy. ஆனால் அவன் அதை குறித்து சந்தோஷமா இல்லை. He was not happy of that big circle that he had. தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த மிகப்பெரிய வட்டத்தை குறித்து மகிழ்ச்சியற்றவனாய் இருந்தான். He wanted what was outside that circle. அந்த வட்டத்திற்கு வெளியே போக வேண்டும் என்று விரும்பினான். That teaches me. அந்த காரியம் எனக்கு இதை போதிக்கிறது. That in my life, என்னுடைய வாழ்க்கையிலே, I will be tempted. நான் கண்டிப்பாய் சோதிக்கப்படுவேன். To be not content with the boundary God has given me. தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த எல்லைக்குள்ளே இருப்பதற்கு இல்லாதபடிக்கு நான் சோதிக்கப்படுவேன். That something else I need from inside my boundary. என்னுடைய வட்டத்திற்கு வெளியே இருக்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்க கூடியவனாய். And when I get that in my boundary, என்னுடைய வெளியிலே இருக்கிற அந்த காரியத்தை என்னுடைய வட்டத்திற்குள்ளாய் நான் கொண்டு வரும்பொழுது, then I want something else to be in my boundary. அதற்கு பிறகு வேற ஒரு காரியத்தை என்னுடைய எல்லைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவேன். So the devil who was not happy with the boundary that God had given him, சாத்தான் தேவன் அவனுக்கு வைத்திருந்த அந்த வட்டத்திலே திருப்தி அற்றவனாய் இருந்தான். And so then God kicked him out of heaven. அதனால் தேவன் அவனை பரலோகத்திலிருந்து துரத்தி விட்டார். And what did the devil do? சாத்தான் செய்தது என்ன? He found out all the other angels, மற்ற தூதர்களை அவன் விசாரித்து பார்த்தான். Who were also not happy with their boundaries. அந்த தங்களுடைய எல்லைகளை குறித்து திருப்தியற்ற மகிழ்ச்சியற்ற தேவ தூதர்களை அவன் சந்தித்தான். Are you happy with your boundary? உன்னுடைய எல்லை குறித்து நீ சந்தோஷமா இருக்கிறாயா? And if that angel said no, அந்த தேவதூதன் இல்லை என்று சொன்னால், he'll say come with me. என்னோடு கூட வா. If he goes and says to one other angel, are you happy with your boundary? இன்னொரு ஒரு தேவதூதனிடத்திலே போய் நீ உன்னுடைய வட்டத்திலே சந்தோஷமா இருக்கிறாயா? Yes, I'm happy. God is good. ஓ, நான் சந்தோஷமா இருக்கிறேன். தேவன் நல்லவர். Okay, I leave you and I go. ஓ, அவனை விட்டு விட்டு போய் விடுகிறான். Like that he did that for every single angel. அது அப்படி ஒவ்வொரு தேவதூதனா அவன் சந்திக்கிறான். We read that in Revelation 12:4. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 4 வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். It says in Revelation 12:4, it says he took. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 4 வசனம். So he was kicked out of heaven. அவன் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். As he was falling, அவன் பூமியிலே விழும்பொழுது, his tail, அவனுடைய வால், it caught hold of 1/3 of the angels. மூன்றில் ஒரு பங்கை அது இழுத்து கொண்டது என்று எழுதியிருக்கிறது. How do I know that the other angels were discontent with their boundary? மற்ற தேவ தூதர்கள் அவர்கள் they were discontent with their boundary. அவர்கள் அந்த தேவ தூதர்கள் ஏன் தங்களுடைய எல்லையிலே திருப்தி அற்றவர்களா இருந்தால் என்பதை நான் அறிந்து கொள்ள முடிகிறது. Turn with me to Jude. யூதா எழுதின நிருபம் verse 6. ஆறாம் வசனம். It says there, and the angels who did not keep their own domain or their boundary, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள, and they abandoned their boundary, that boundary that God had given them. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த எல்லையை அவர்கள் விட்டு வெளியே போனார். Again, what happened? This devil, he was not happy with that 1/3 of the angels. அந்த ஒன்று மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்கள் அவனோடு வந்ததை குறித்து அவன் சந்தோஷப்படவில்லை. He came down to Eden. அவன் ஏதேன் தோட்டத்திற்கு வருகிறான். He went and told Eve. ஏவாளிடத்திலே வந்து அவன் சொல்கிறான். Turn with me to Genesis 3:1. ஆதியாகமம் 3 அதிகாரம். You can see how this poison, எப்படி அவன் மற்றவர்களை கெடுக்கிறான் என்பதை பாருங்கள். Genesis 3:1. ஆதியாகமம் 3 அதிகாரம் 1 வசனம். Indeed has God said, you shall not eat any tree of the garden. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. He used the word that God had said in the negative. தேவன் சொன்ன அந்த வார்த்தையே எதிர்மறையாய் அவன் பயன்படுத்தினான். You shall not eat of any tree in the garden. நீ தோட்டத்தில் உள்ள எந்த கனியையும் புசிக்க கூடாதா? So it's a negative. ஒரு எதிர்மறையான ஒரு காரியம். Genesis 2:16. ஆதியாகமம் 2 அதிகாரம் 16 வசனம். What did God say? தேவன் என்ன சொன்னார்? From any tree you may eat freely. நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். Can you see the poison?
இங்க அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க முடிகிறதா? Are you not happy with it's there's no trees for you? உங்களுக்கு there's no tree for you? உங்களுக்கு சாப்பிடுவதற்கு எந்த விதமான விருட்சங்களும் இல்லையா? Did God say that? அப்படி சொன்னாரா தேவன்? God said you have all the trees. ஆண்டவர் சொன்னார் உனக்கு எல்லா விருட்சங்களும் இருக்கிறது நீ சாப்பிடுவதற்கு. You have the full boundary. முழு எல்லையும் உனக்குள்ளா இருக்கிறது. Only this one thing is outside your boundary. அந்த ஒரே ஒரு காரியம் தான் எல்லைக்கு வெளியே இருக்கிறது. But the devil, he's poison, he infects everybody. சாத்தான் தன்னுடைய விஷத்தன்மையினாலே அவர்கள் எல்லோரையுமே அவன் கெடுத்து விடுகிறான். Let's go to the next slide. அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். See, God has given us this, this blue one is my boundary. அந்த நீல நிறம் என்பது என்னுடைய எல்லை. And if, as long as I'm looking at my boundary, என்னுடைய எல்லை மாத்திரம் நான் பார்த்து கொண்டிருக்கிற வரை I'll be happy. நான் சந்தோஷமா இருப்பேன். What's the problem? What is the problem? பிரச்சனை என்ன? I look at somebody else's boundary. வேறொரு மனிதனுடைய எல்லையை பார்ப்பதுதான். That boundary is bigger than mine. என்னுடைய அந்த வட்டத்தை விட அவனுடைய எல்லை பெரிதா இருக்கிறது. That brother has that ministry that I don't have. அந்த சகோதரன் எனக்கு இல்லாத அந்த ஊழியத்தை அவர் பெற்றிருக்கிறார். That sister has that that thing in their house that I don't have. அந்த சகோதரி என்னுடைய வீட்டில் இல்லாத ஒரு காரியத்தை அவர்கள் வீட்டில் வைத்திருக்கிறார்கள். Can you see how that boundary, if we don't look at, if we look at somebody else's boundary, நீங்கள் வேறொருவருடைய அந்த வட்டத்தை எல்லையை நீங்கள் பார்க்கும் பொழுது what happens? என்ன நடக்கிறது? The boundary that God has given us, we're not going to fulfill. தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த எல்லையை நீங்கள் நிறைவேற்ற முடியாதவர்களாய் போய் விடுகிறீர்கள். And we will always be unhappy. எப்பொழுதுமே நாம் மகிழ்ச்சியற்றவர்களாய் இருப்போம். We can talk the next slide. அடுத்த ஸ்லைடை நாம் பார்ப்போம். How is Jesus? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? It says in Colossians 1:16. கொலோசியர் நிருபம் 1:16 இப்படியாய் சொல்கிறது. Everything was in his boundary. அவருக்குள்ளாய் எல்லாமே அவருடைய எல்லைக்குள் இருந்தது. Colossians 1:16. கொலோசியர் நிருபம் 1:16. For by him all things were created, both in heaven and earth, visible, invisible, whether thrones, dominions, or rulers or authorities, all things have been created through him and for him. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. His boundary was the biggest boundary. அவருடைய எல்லை தான் மிகப்பெரிய எல்லையா இருந்தது. When he came to earth, அவர் பூமியிலே வந்தபொழுது, he had large crowds at one point in time, large crowds were following him. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். Then you see in Luke chapter 10 verse 1, ஆனால் லூக்கா 10 அதிகாரம் 1 வசனத்திலே பிறகு நாம் பார்க்கிறோம், that boundary became smaller, it was 70 disciples. அந்த வட்டம் குறுக ஆரம்பித்தது வெறும் 70 சீஷர்கள் மட்டுமே இருந்தார்கள். Then it was 12 disciples. அதற்கு பிறகு வெறும் 12 சீஷர்கள் மட்டும்தான். Then Judas went. யூதாஸ் காரியத் போய் விட்டான். Then there was 11 disciples. வெறும் 11 சீஷர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். And then turn with me to John 16:32. யோவான் 16 அதிகாரம் 32 வசனத்துக்கு திருப்புங்கள். John 16:32. யோவான் 16 அதிகாரம் 32 வசனம். Each one to his own home and leave me alone. Yet I am not alone because the Father is with me. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். Can you see his boundary came smaller? நீங்கள் பார்க்க முடிகிறதா அவருடைய அந்த வட்டம் அவருடைய எல்லை குறுகி 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 கொண்டே இருந்தது. But he was happy. ஆனால் அவர் சந்தோஷமா இருந்தார். He said the Father is with me, I'm happy with my boundaries as much it is. அவர் சொன்னார் என்னுடைய பிதா என்னோடு கூட இருக்கிறார், அதனால் என்னுடைய வட்டம் எவ்வளவு குறியதா இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன். We can go to the next slide. Do you know which verse this is? இந்த வசனம் எங்க இருக்குது என்று தெரியுமா உங்களுக்கு? It's in 1 Timothy
1 Timothy chapter 6 6th adhigaram verse 6 6th vasanam godliness is a means of great gain when accompanied with contentment போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் so here when we look at others மற்றவர்களை நான் எப்பொழுதும் நாம் பார்க்கும் பொழுது oh that person has a sunday school ministry அந்த சகோதரனுக்கு sunday school ஊழியம் இருக்கிறது or they have a bible study ministry அந்த சகோதரனுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி ஊழியம் இருக்கிறது or they have a singing ministry அல்லது அந்த சகோதரனுக்கு பாடல் கூடிய ஊழியம் இருக்கிறது and we see that ministry and then we say I don't have that ministry அந்த காரியத்தை பார்த்துவிட்டு எனக்கு அப்படிப்பட்ட ஊழியம் இல்லை என்று சொல்ல முடியும் but today I want to share with you ஆனால் இந்த நாளிலே உங்களோடு இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் there are things that God has given for every single child of his ஆண்டவர் தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது every child of his has the opportunity to know Jesus ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் to look at the scriptures and know Jesus வேத வசனத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய் every single believer has the opportunity to pray ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது but what I see ஆனால் நான் என்ன பார்க்கிறேன் from my life also I've seen this என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த காரியத்தை நான் பார்க்கிறேன் the external ministry everybody can see வெளிப்பிரகாரமா இருக்கிற அந்த ஊழியத்தை எல்லாராலும் பார்க்க முடியும் if you do something externally you'll get some praise நீங்கள் வெளிப்பிரகாரமா சில காரியங்களை செய்யும் பொழுது அதனாலே உங்களை மற்றவர்களுடைய புகழ்ச்சியை நீங்கள் பெறலாம் but the ministry that we all have ஆனால் நமக்கு எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஊழியம் like praying ஜெபிப்பது போல reading God's word and knowing Jesus தேவனுடைய வார்த்தையை வாசித்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல் who's the one who sees that அந்த காரியத்தை யார் பார்க்கிறார்கள் there's only one person who sees that அந்த காரியத்தை ஒரே ஒருவர் தான் பார்க்கிறார் my father என்னுடைய பிதா he sees it அதை அவர் பார்க்கிறார் am I happy with that ministry that God has given me தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்திலே நான் சந்தோஷமா இருக்கிறேனா the way I can see that நான் இப்படியா இந்த காரியத்தை பார்க்க முடிகிறது is we gather on sunday ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கூடி வருகிறோம் we read god's word தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம் and we pray with everybody எல்லாரோடும் சேர்ந்து நாம் ஜெபிக்கிறோம் what about the rest of the week அதற்கு பிறகு அந்த வார நாட்கள் எப்படி இருக்கிறது there's only one who's seeing me அந்த நாட்களிலே என்னை பார்ப்பது ஒரே ஒருவர் தான் if I am content with the ministry god has given me தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திலே நான் திருப்தி உள்ளவனாய் இருந்தால் then I'll pray நான் அப்பொழுது ஜெபிக்கிறவனாய் இருப்பேன் I'll read god's word தேவனுடைய வார்த்தையை வாசிப்பேன் because I know god's seeing me ஏனென்றால் தேவன் என்னை பார்க்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் and I'll be content with that ministry தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்திலே நான் திருப்தியாய் இருப்பேன் actually the previous slide one of the things that we see in there's once you remember that david you remember david நீங்கள் தாவீதை குறித்து நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள் when he saw a sheep அவன் ஆடுகளை மேய்த்துக்கொண்டிருந்த பொழுது being taken by a lion or a bear திடீரென்று ஒரு சிங்கமோ கரடியோ அந்த ஆடை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது he ran after the bear or lion அந்த சிங்கத்துக்கு பின்பாக அந்த கரடிக்கு பின்பாக அவன் ஓடுகிறான் he'll kill that bear and lion and then take that sheep and the singathiyum karadiyum kondru and the aattukuttiye avan eduthukondu varugiran that one is not just a children's story adu verum kuzhandigalukku sollakoodiya kadai maatram alla no for me when I see a brother who's being caught by the devil oru valiba sagodharan pisasanal pidikkapattirupadai paarkkum bodhu I can go and pray naan poi jebikkalam and I could free that person from the devil and the sagodharanai saathanudaiya and the pidiyilirundhu naan vidudhalai aakka mudiyum I can get another brother and pray in unity for that brother innoru sagodharanai aithu oru manadodu andha sagodharanukkai naan jebikka mudiyum each of us can do that ministry naam ovvorum appadi patta ooliyathai seiya mudiyum the godly man's life it says is exciting oru devabhaktiyulla manidhanudaiya vaalkai migum kaligoorakoodiyada irukkirathu the reason it is exciting is
அவனுடைய வாழ்க்கை ஏன் கலிகூறக்கூடியதாய் சந்தோஷமா இருக்கிறது என்றால் all these things in scripture தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் is starting to become a reality அவனுடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாய் நிஜமாய் அது மாறுகிறது He's seeing those people who are captive by the devil. சாத்தானால் பிடிக்கப்பட்ட அந்த ஜனங்களை அவன் பார்க்கிறான். And he's going and running and rescuing them like Jesus. ஓடி போய் இயேசு கிறிஸ்துவைப் போல அவர்களை விடுதலை ஆக்குகிறான். And so I want to encourage each one. That was the main burden in my heart. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் அதுதான் என்னுடைய இதயத்தின் பாரமாக இருக்கிறது. We can go to the next. So turn with me to 2 Corinthians 10:4. 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 வசனத்துக்கு திருப்பலாம் I want you to see this for our weapons of our warfare are not of the flesh but divinely powerful for the destruction of fortresses எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது This fortress up here inda aranai neengal kotai paarkireergal how can you break this idai eppadi neengal udaikka mudiyum can you take a sword and go and hit this oru pattayai eduthukondu poi adai udaikka mudiyuma can you take a arrow and then hit this and break it oru ambai eduthu eidu adai udaikka mudiyuma but paul is saying that our weapons can break these fortresses anal paul solugirar engalude poraayudangal ippidipatta arangalai nirmoolamaakka mudiyum endru For me many years I had not seen that there's so much power that we have in God naan aneka varadangalai devanukulla ivlavu vallamai irukkirad endrai naan paarkadavana irundirukiren but that's the reality anal unmai yadartham adhaan turn with me to 2 kings rendu rajaakkalukku thirupi kollungal chapter 6 rendu rajaakkal 6 adhigaram verse 17 17 வசனம் ரெண்டு ராஜாக்கள் 6 அதிகாரம் 17 வசனம் Then Elisha prayed and said, O Lord, I pray open his eyes that he may see. And the Lord opened the servant's eyes and he saw and behold the mountain was full of horses and chariots of fire all around Elisha. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் I want God to open all our eyes tonight இந்த ராத்திரியிலே தேவன் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் See Elisha could see all of these chariots எலிசா அந்த ரதங்களை பார்க்க முடிந்தது His servant couldn't அவனுடைய வேலைக்காரனால் பார்க்க முடியவில்லை I want my eyes to be open to the spiritual அந்த ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும்படியா என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டதா இருக்க வேண்டும் And I want to speak to each of us naan ungal ovvoruvarodum pesa virumbugiren who has the weapons to destroy these strongholds inda arangalai nirmoolamaakka koodiya poraayudangal yaaridathil irukkirathu you might be surprised neengal aachariyapaduveergal each and every one of us has the opportunity to break down these strongholds ippidipatta arangalai nirmoolamaakka koodiya poraayudangal nam ovvoruvaridathilum irukkirathu the next slide அடுத்த ஸ்லைட் If you want to destroy that stronghold this is the weapons you need to destroy that one அப்படிப்பட்ட அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு இப்படிப்பட்ட ஆயுதங்கள் உங்களுக்கு தேவையா இருக்குது You see the missile அங்க இருக்கிற மிசைல் அதை பார்க்க முடியுறதா Do you see the tank அங்க இருக்கிற அந்த பீரங்கியை பார்க்க முடியுறதா Bow and arrow won't destroy the stronghold வெறும் அம்புகளை ஏய்து அப்படிப்பட்ட அரங்களை நிர்மூலமாக்க முடியாது you need a missile or a tank to destroy that stronghold ஒரு மிசைலோ அல்லது ஒரு பீரங்கியோ தான் அப்படிப்பட்ட அரங்களை நிர்மூலமாக்க முடியும் so the devil has these strongholds இப்படி சாத்தான் இப்படிப்பட்ட அரங்களை வைத்திருக்கிறான் and we're trying to bring down that stronghold அந்த அரங்களை நாம் நிர்மூலமாக்கும்படி நாம் போகிறோம் these weapons are only available for his children தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட போராயுதங்கள் அவைகள் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்லைட் யூ see that man there அங்க இருக்கிற அந்த மனிதனை பார்க்கிறீர்களா he's in a wheelchair அவன் ஒரு wheelchairல இருக்கிறார் he's weak பலவீனமா இருக்கிறார் somebody might see him and say oh that's a person in a wheelchair யாராவது ஒருவர் அந்த மனிதனை பார்த்து ஐயோ wheelchairல இருக்கிறார் என்று சொல்வார்கள் he's very weak மிகவும் பலவீனமா இருக்கிறார்
This man on the wheelchair. In the wheelchair la irukkira andha manidhan. He can bring down Satan's strongholds. The Satanudaiya arangala indha manidhanal nirmulamaakka mudiyum. Each of us. Nam ovvoruvaralum. Let's say you're a sister. Neengal oru sagodhari endru veithukollungal. You're at home. Neengal veettil irukkireergal. And you have a clear conscience. Ungalku oru sutha manasaatchi irukkirathu. You've forgiven every single person. Ella manidharilum neengal mannithu vittirgal. You received God's forgiveness. Devunudaiya mannippai petrukondirukkireergal. And you're praying. Neengal jabikkireergal. Do you believe? Neengal idai viswasikkireergala? That the prayer you're praying. Neengal jabikkira andha jabam can bring down that stronghold. Ippadipatta arangalai nirmoolamaakka mudiyum endru. It's a reality. இது யதார்த்தம் நிஜமாய் நடக்கக்கூடிய காரியம். I believe in this church. நான் இந்த சபையிலே விசுவாசிக்கிறேன். There are people here praying. இங்கு இருக்கிறவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். And in the spiritual realm strongholds are breaking down. ஆவிக்குரிய மண்டலத்திலே அரண்கள் நிர்மூலமாய் கொண்டிருக்கிறது. A sister who is content with the boundary that God has drawn around her. தேவன் அவர்களை சுற்றி வரையிருக்கிற அந்த வட்டத்திலே திருப்தியாய் இருக்கிற ஒரு சகோதரி. Or a young brother who was maybe born again just this last year. அல்லது வாலிப சகோதரனா இருக்கிற ஒருவர் ஒருவேளை கடந்த வருடம் அவர் மறுபடியும் பிறந்திருக்கலாம். Brother, I don't know the Lord that much. சகோதரனே, எனக்கு ஆண்டவரை குறித்து அதிகமாய் தெரியாது. But I have a clear conscience. ஆனால் எனக்கு சுத்த மனசாட்சி இருக்கிறது. And I'm praying. நான் ஜெபிக்கிறேன். God will answer that prayer and bring down that stronghold. ஆண்டவர் அந்த ஜெபங்களுக்கு பதிலளித்து அப்படிப்பட்ட அரண்களை நிர்மூலமாக்க முடியும். The thing is, we can't see these with our physical eyes. In kaariyam enna vendral nammudaiya maamsiga kangalinal ivigalai nam paarkka mudiyadu. And that's why many believers, adanal dhaan anega viswasigal, they don't know why should I pray. Na avargal solugiraal yen naan jebikka vendum endra avarku theriyadu. They don't realize that these strongholds can come down. Avargal ipidi patta arangalai nirmoolamaakka mudiyum endrai ariyadavargala irukkirargal. Someone is in bondage to sin. Yaro oruvar paavathin kattil irukkirar. Or their faith is being shaken, somebody is deceiving them. அவர்களுடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது, யாரோ அவர்களை வஞ்சிக்கிறார்கள். I can't go and discuss with them and convince them. அவர்களிடத்திலே நான் போய் பேசி அவர்களை நான் அவர்களிடத்திலே சம்மதிக்க வைக்கலாம். We don't wrestle with flesh and blood. நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுவதில்லை. We go to God and we pray. நாம் தேவனிடத்திலே போய் ஜெபிக்கிறோம். And then in the heavenlies God brings down those strongholds. வான மண்டலங்களிலே தேவன் அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறார். And so we have to recognize that God has given such a power for each and every single of you believers, myself included. அதனால் விசுவாசிகளாய் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் அவ்வளவு வல்லமை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். We know these verses in Ephesians 6. எபேசியர் 6 அதிகாரத்தில் இருக்கிற அந்த வசனங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். But I want to tell you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். It says in verse 17, 6 அதிகாரம் 17 வசனம், and take the helmet of salvation and the sword of the spirit, which is the word of God. ரட்சணம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Does the chapter end there? அங்க அந்த அதிகாரம் அதோடு முடிந்து விடுகிறதா? No, it doesn't. இல்லை. What does it say next? அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? With all prayer and petition pray at all times in the spirit. With this in view, be on alert with all perseverance, petition for all the saints. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். I used to often finish at verse 17. அநேக முறை நான் 17 வசனத்திலே நாம் நின்று விடுகிறோம். No, we have to pray. இல்லை, நாம் ஜெபிக்க வேண்டும். And that's the missile that goes and hits that stronghold and brings it down. அதுதான் ஒரு மிசைலை போல போய் அந்த அரண்களை சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்க முடியும். The devil is not scared of anything else. சாத்தான் எதை குறித்தும் அவன் பயப்படுவதில்லை. But when he sees this weak brother or sister, ஆனால் இந்த பலவீனமான சகோதரனோ சகோதரியோ, they may not be having all these gifts. அவர்களுக்கு எல்லா வரங்களும் இல்லாமல் இருக்கலாம். But when he sees that brother and sister get on their knees, ஆனால் இந்த சகோதரனோ சகோதரியோ முழங்காலில் இருக்கும் பொழுது, he is scared. அவன் பயப்படுகிறான். He knows that his king, his strongholds will go down. அவனுடைய அரண்கள் அதனாலே நிர்மூலமாக்கப்படும் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். So I am surprised that for many years he's hidden that from me as well. அதனால் நான் ஆச்சரியப்படுகிறேன், அநேக வருடங்களாய் சாத்தான் இந்த காரியத்தை எனக்கும் மறைத்திருக்கிறான். So I want to
we open it up so that we all can see clearly. நான் அதனால் இந்த காரியத்தை வெளியரங்கமாய் சொல்ல விரும்புகிறேன். அதனால் நாம் எல்லோருமே தெளிவாக இந்த காரியத்தை பார்க்க முடியும். You remember Jesus in Mark 12:43? மார்க் எழுதின சுவிசேஷம் 12:43 நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். Mark 12:43. Calling his disciples to him, he said to them, "Truly I say to you, this poor widow has put more than all the contributors to the treasury." அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். If you saw someone put 2 rupees inside the offering, யாராவது ஒருவர் காணிக்கை பெட்டியிலே 2 ரூபாய் போடுவதை நீங்கள் பார்த்தால், and you saw other people putting 1 lakh into the offering, மற்றவர்கள் 1 லட்சம் அல்லது பல அதிகமான பணத்தை போடுவதை பார்க்கும் பொழுது, would you ever think that 2 rupees is more than that? நீங்கள் எப்பொழுதாவது யோசிக்க முடியுமா அந்த 2 ரூபாய் மற்ற எல்லா பணத்தை விட அதிகமானது என்று? But Jesus said that. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார். And that's what in the spiritual realm everything is different. அதனால் தான் ஆவிக்குரிய அந்த மண்டலத்திலே எல்லாமே வித்தியாசமா இருக்கிறது. 2 rupees can be more than 1 lakh. 2 ரூபாய் என்பது 1 லட்சத்தை விட அதிகமா இருக்க முடியும். A young weak brother and sister praying can do more damage to the devil's kingdom. ஒரு பலவீனமான சகோதர சகோதரி அவர்கள் சாத்தானுடைய அந்த ராஜ்யத்திற்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த முடியும். Then a mature brother who is not praying. ஒரு முதிர்ந்த சகோதரன் ஜெபிக்காத ஒரு சகோதரனை விட அவர்கள் அதிக பாதிப்பை ஏற்படுத்த முடியும். Do you see this with me? இந்த காரியத்தை என்னோடு கூட உங்களால் பார்க்க முடிகிறதா? So it says also in secret. அடுத்து ரகசியமாய் I have 2 cups here. இங்க 2 கப்புகள் இருக்கிறது. Can you see it? இதை பார்க்க முடியுதா? They're both the same. இரண்டுமே ஒன்றா ஒன்றா இருக்கிறது. Both of the cups are clean on the outside. இரண்டுமே வெளியிலே சுத்தமா இருக்கிறது. Which one is dirty inside? எது உள்ளே அசுத்தமா இருக்கிறது? Can you tell me? நீங்கள் சொல்ல முடியுமா? You won't be able to tell me. உங்களால் சொல்ல முடியாது. Because unless I show you what's inside, you can't see it. உள்ளே இருப்பதை உங்களுக்கு காண்பிக்கவில்லை என்றால் உங்களுக்கு தெரியாது. All of us come to church on Sunday. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிறோம். All of us pray on Sunday. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கிறோம். But during the week is what nobody knows. ஆனால் வார நாட்கள் யாரும் நாம் எப்படி இருக்கோம் யாருக்கும் தெரியாது. The one who has been praying in secret, எந்த மனிதன் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறானோ, seeking the Lord in secret, ரகசியத்திலே அந்தரங்கத்திலே தேவனை தேடுகிறானோ, turn with me to Matthew 6:6. மத்தேயு 6:6 திருப்புங்கள். God does not just say pray to me in secret. ஆண்டவர் அந்தரங்கத்திலே நீங்கள் என்னிடத்தில் ஜெபியுங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை. It says in verse 6, it says, but when you pray, go into your inner room, close the door, pray to your father who sees in secret, and your father who sees what is done in secret will reward you. நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். So not only does he see in secret, அந்த ரங்கத்தில் ஜபிக்கிறதை மாத்திரம் தேவன் பார்ப்பதில்லை, he will reward me. கண்டிப்பாய் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். So if I'm going and praying for something, ஏதோ ஒரு காரியத்துக்காய் நான் போய் ஜெபிக்கும் பொழுது, and I'm praying in secret, நான் அந்தரங்கத்திலே ஜெபிக்கும் பொழுது, if I believe that he's going to reward me, எனக்கு தேவன் பலன் அளிப்பார் என்பதை நான் விசுவாசித்தால், then Monday to Saturday I'll be praying. நான் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை ஜெபிக்கிறவனாய் இருப்பேன். But if I don't think that God, oh, he might reward me, he may not reward me, ஆண்டவர் ஒருவேளை எனக்கு பலன் அளிப்பார் பலன் கொடுக்காமலும் இருப்பார் என்று நான் நினைத்திருந்தால், then I'll be happy. I'll be happy with this outward life. அதனால் என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையிலே நான் சந்தோஷமா இருப்பேன். The brothers and sisters has a good testimony of me. சகோதர சகோதரிகளுக்குள்ளே எனக்குள்ள என்னை பற்றிய நல்ல சாட்சி இருக்கிறது. But if I'm interested in God's testimony, ஆனால் தேவன் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்கிறார் என்பதை குறித்து நான் விரும்புகிறவனாய் இருந்தால், the test is not on Sunday. ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய சோதனை என்னுடைய பரீட்சை ஞாயிற்றுக்கிழமை இல்ல. The test is on the weekdays. என்னுடைய வார நாட்களிலே தான் அது மெய்யான சோதனை. Wanted to turn also to Hebrews 11:6. எபிரேயர்கள் நிருபம் 11:6
ஆறாம் வசனத்துக்கு நான் திருப்ப விரும்புகிறேன். It says diligently seeking him. அவரை நீங்கள் தம்மை தேடுகிறவர்களுக்கு. Who comes to God must believe he is and that he is a rewarder of those who seek him diligently. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். I believe that if we seek the Lord diligently, நாம் உண்மையாகவே கருத்தாய் தேவனை தேடுகிறவர்களாய் இருந்தால், he will reward us. கண்டிப்பாய் அவர் நமக்கு பலன் அளிப்பார். Sometimes I look at a situation, சில நேரத்திலே ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறேன், and I see people, especially someone who's weak in faith, விசேஷமாய் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கிற ஒருவன், and they are struggling. அவர் போராடிக் கொண்டிருக்கிறார். And sometimes I want to go and talk to them and say, brother, sister, don't be weak in faith. Naan avargalitte poi pesa vendum endru virumbuven sagodarane sagodariye neengal viswasathile velavinamai irukkadirungal. And that's good. Nalla karyam. But how much more if I went in secret? Anal adai vida melanadu naan ragasiyamai andarangathile poi and then diligently prayed for them. Andha manidanukkai karuthai naan jebikkiravanai irundal God will fight on my behalf. தேவன் எனக்காக யுத்தம் செய்வார். There could be other people distracting this people. இந்த மனிதர்களை மற்றவர்கள் அவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியவர்களா இருக்க முடியும். But God will work and he will protect them. ஆனால் தேவன் அங்க கிரியை செய்து அந்த மனிதனை பாதுகாப்பார். That which I cannot do, God will do. நான் செய்ய முடியாத அந்த காரியத்தை தேவன் செய்வார். I want you to also turn with me to Matthew 17. மத்தேயு 17 அதிகாரத்திற்கு திருப்புங்கள். You might remember. நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கலாம். Do you remember when Jesus came from the Mount of Transfiguration? அந்த மறுரூப மலையிலிருந்து இயேசு கிறிஸ்து கீழே இறங்க வருவதை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கிறீர்களா? In Matthew 7:17. மத்தேயு 17 அதிகாரம். That man when they brought a man they brought a man அந்த நேரத்திலே ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். They said this demon this demon has been possessing this man from his childhood. இந்த மனிதனை சிறு வயதிலிருந்தே பிசாசு அவனை அலைகழித்துக் கொண்டிருக்கிறது. He'll sometimes throw him into the fire. சில நேரத்திலே அவனை நெருப்பிலே தூக்கி போடுகிறது. Throw him into the water. சில நேரத்திலே தண்ணீரிலே அவனை தூக்கி எறிகிறது. It'll do all these terrible things for him. இந்த மோசமான காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே பிசாசு செய்கிறான். And I saw these 9 disciples of yours. உங்களுடைய அந்த 9 சீஷர்களை நான் பார்க்கிறேன். And these 9 disciples they went out. இந்த 9 சீஷர்கள் வெளியே போகிறார்கள். We read that they had gone out and they had already done many miracles before. அவர்கள் நாம் வாசித்திருக்கிறோம் முன்பாகவே அவர்கள் வெளியே போய் अनेक இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். God had given them authority. தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். But in this particular thing they have 9 disciples here. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே 9 சீஷர்கள் அங்க இருக்கிறார்கள். They've cast out demons before. அதற்கு முன்பாக பிசாசுகளை அவர்கள் துரத்தி இருக்கிறார்கள். But this demon they couldn't do anything. ஆனால் இந்த பிசாசை அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. That father is telling Jesus these 9 disciples of yours I sent this son who's demon possessed. அந்த தகப்பனார் வந்து சொல்கிறார் இந்த 9 சீஷரிடத்திலே என்னுடைய மகனை பிசாசு பிடித்திருந்த மகனை கொண்டு வந்தேன் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. And he was disappointed. அதனால் அவர் ஏமாற்றம் அடைந்திருந்தார். And Jesus said Jesus healed that man of the demon possession. அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். And then in Matthew 17:21 அதற்கு பிறகு மத்தேயு 17 அதிகாரம் 21 வசனத்திலே But this kind does not go out except by prayer and fasting. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். And I was thinking நான் இப்படி யோசித்தேன். So all these 9 disciples are there. இங்க 9 சீஷர்கள் இருக்கிறார்கள். And they couldn't take this demon out. இந்த பிசாசை அவர்களால் துரத்த முடியவில்லை. This man was suffering for so many years. अनेक வருடங்களாக இந்த மனிதன் உபதிரவப்படுத்த வேதனையில் இருக்கிறான். What would have happened? என்ன நடந்திருக்கும்? If one of the new believers had come. A new believer. புது விசுவாசிகள் வருகிறார்கள். And he was a sincere brother. ஒரு நல்ல உண்மையான சகோதரன். He had a clear conscience. ஒரு சுத்த மனசாட்சி இருக்கிறது. And he had forgiven everybody. எல்லா மனிதனையும் அவர் மன்னித்திருக்கிறார். And he went and he happened to be fasting. அவர் ஒருவேளை அந்த நாளில் உபவாசத்தில் இருக்கலாம். He skipped a meal. ஒரு ஆகாரத்தை அவர் தள்ளி வைத்து விட்டார். This demon who didn't go out for many years. பல வருடங்களாய் போகாத இந்த பிசாசு
could not go out by all these 9 disciples. இந்த 9 சீஷர்களால் துரத்த முடியாத அந்த பிசாசு. He says in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே போ. What do you think would have happened? என்ன நடந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? According to the scripture, that demon would have gone out. வேத வசனத்தின்படி அந்த பிசாசு அவனை விட்டு போயிருக்கும். That man did not need to have so much Bible study. அந்த மனிதன் அதிகமாய் வேத அறிவை உடையவனாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Jesus does not give us so many commands. ஆண்டவர் अनेक கட்டளைகளை நமக்கு கொடுக்கவில்லை. He doesn't make things very difficult for us. நமக்கு மிக கடினமாய் காரியங்களை அவர் ஏற்படுத்தவில்லை. And sometimes because it's so simple. சில நேரத்திலே அது மிக எளிமையா இருப்பதினாலே it's hidden from us. அது நம்முடைய கண்களுக்கு மறைவா இருக்கிறது. Do you believe? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? That if you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது and you skip a meal, அல்லது ஒரு ஆகாரத்தை தள்ளி உபவாசிக்கும் பொழுது that some demon even demon possessed people could be set free. சில பிசாசு பிடித்தவர்கள் கூட விடுதலையாக்க முடியும் என்று. You might be a sister or brother. ஒருவேளை ஒரு சகோதரனோ சகோதரி யாரா வேண்டுமா இருக்கலாம். You might be a child. நீங்கள் ஒரு சிறு பிள்ளையா இருக்கலாம். And you have a clear conscience. உங்களுக்கு ஒரு சுத்த மனசாட்சி இருக்கிறது. And you're praying. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். These mighty fortresses, mighty things are falling down. இந்த பயங்கரமான இந்த அரண்கள் நிர்மூலமாய் கீழே விழும். Then think if you have 2 or 3 brothers like that. அப்படி 2-3 சகோதரர்கள் இருப்பார்கள் என்றால் and they come together. அவர்கள் ஒன்றாய் வரும்பொழுது the devil will be very scared. சாத்தான் மிகவும் பயப்படுகிறவனாய் இருப்பான். He'll be like my entire kingdom is going to fall. அவன் நினைப்பது என்னுடைய முழு ராஜ்யமே அது இடிந்து விழுந்து விடும். Like Jesus said, I saw the devil fall like lightning. இயேசுக்கு சொன்னது போல சாத்தான் மின்னலை போல விழுவதை நான் பார்த்தேன். I'm not telling things which are not in scripture. வேத வசனத்தில் இல்லாத காரியத்தை நான் சொல்லவில்லை. It is true. அது சத்தியம். I wanted to also speak about one more topic. இன்னொரு ஒரு தலைப்பு குறித்தும் நான் சொல்ல விரும்புகிறேன். Next slide. See one thing that the devil did not have. ஒரு காரியம் சாத்தானின் இடத்தில் இல்லாத ஒரு காரியம். And those that followed after him. அவனை பின்பற்றி போன அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள். They did not have obedience to God. தேவனுக்கென்று அவர்களிடத்திலே கீழ்ப்படிதல் இல்லை. God had given them the boundary. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு எல்லையை கொடுத்தார். They were not happy with the boundary. அந்த எல்லை குறித்து அவர் மகிழ்ச்சியாக இல்லை. And also they had a rebellion. அதோடு கூட முரட்டாட்டம் செய்கிறவர்களா இருந்தார். And so you see that characteristic of those who've been poisoned by the devil. சாத்தானால் அப்படி அந்த விஷத்தன்மை பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிற அந்த குணாதிசயத்தை நீங்கள் பார்க்க முடிகிறது. Turn with me to Matthew 7. மத்தேயு 7 அதிகாரத்திற்கு என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 5. 5 வசனம். It says, you hypocrite, first take the log out of your own eye, and then you will see clearly to take out the speck from out of your brother's eye. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். It doesn't say don't take the brother's speck out of their eye. சகோதரனுடைய துரும்பை நீ எடுத்து போட வேண்டாம் என்று சொல்லவில்லை. What does it say? அது என்ன சொல்கிறது? It says first take the log out. முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. So if I want to pray for a brother who's struggling, போராடி கொண்டிருக்கிற ஒரு சகோதரனுக்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால், maybe he's struggling in his faith. அவருடைய விசுவாசத்திலே அவர் போராடி கொண்டிருக்கிறார். First I need to see, okay, am I struggling in my faith? முதலாவது நான் என்னை பார்க்க வேண்டும், என்னுடைய விசுவாசத்திலே நான் போராடி கொண்டிருக்கிறேனா? Or if that brother is struggling to submit to authority, அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய அவர் போராடி கொண்டிருக்கிறார் என்றால், then I examine myself, am I submitting to all the authorities that God has given me? நான் என்னை சோதித்து பார்க்க வேண்டும், தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேனா? Am I submitting to the place of work? நான் வேலை செய்கிற இடத்திலே நான் கீழ்ப்படுகிறேனா? In the home, வீட்டிலே, and in the church, சபையிலே. And if I see, oh yes, I've taken the log out of my eye, அப்படி நான் செய்கிறவனாய் இருந்தா என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுக்கிறவனாய் இருப்பேன். Then I can be ready to take the speck out of somebody else. அப்பொழுது மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நான் எடுத்து போட ஆயத்தமாய் இருக்க முடியும். The privilege we have in this church. சபையிலே நமக்கு இருக்கிற அந்த ஸ்லாக்கியம். There are godly men. தேவபக்தியுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். Who have been faithful to be plucked taking out the logs from their eye. தங்களுடைய கண்களிலிருந்து உத்திரத்தை எடுத்து போட்ட அந்த தேவபக்தியுள்ள மனிதர்கள். It's you can't find that everywhere.
எல்லா இடத்திலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. And so when you have that privilege of godly men who've taken out the logs from their eye, அப்படிப்பட்ட தன்னுடைய கண்களிலிருந்து உத்தரத்தை எடுத்து போட்ட தேவபக்தி உள்ள மனிதர்கள் அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறவர்களாக நீங்கள். And they have come to me. அவர்கள் என்னிடத்தில் வரும்பொழுது. And they say, brother, I see this in your life. சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் பார்க்கிறேன். How should I take it? அந்த காரியத்தை நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? Remember, இந்த காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். These brothers, இந்த சகோதரர்கள், had to go and think about that correction. அந்த சரி செய்கிற காரியத்தை குறித்து அவர்கள் போய் யோசிக்க வேண்டும். Many times, பலமுறை அதை யோசிக்கிறார்கள். Like gold, it goes into the fire, comes out. Gold goes into the fire, comes out. எப்படி தங்கம் அது பொன் அந்த அக்னியிலே போய் வெளியே வருகிறது, திரும்ப அக்னியிலே போய் வெளியே வருகிறதோ அதே போல. I need to correct my brother, but I want to do it in gentleness. அந்த சகோதரனை நான் சரி செய்ய விரும்புகிறேன், ஆனால் அதை மிக சாந்தமாய் செய்ய விரும்புகிறேன். I want to take the logs out of my eye. என்னுடைய கண்களில் இருக்கிற உத்திரத்தை நான் எடுத்து போட போகிறேன். I don't want him to get unnecessarily offended. அந்த சகோதரன் தேவையில்லாமல் அவர் இடர் அடைய கூடாது. I care for his soul. அவனுடைய ஆத்மாவுக்காய் நான் கரிசனையாய் இருக்கிறேன். I don't care for my reputation. என்னுடைய பேர் எப்படிப்பட்ட பெயரை எனக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. If you get a godly brother like that correct you, அப்படிப்பட்ட தேவபக்தியுள்ள ஒரு சகோதரன் உங்களை சரி செய்வார் என்றால், that's a tremendous blessing. அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். However, ஆனாலும், if we see verse 6, ஆறாம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, what I've been talking to you about is this: do not give what is holy to the பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். Do not give the holy things to the dogs. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். So this godly brother who's been examining his heart, taking out the logs from his eyes, இந்த தேவபக்தியுள்ள சகோதரன் தன்னை தானே ஆராய்ந்து பார்த்து தன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். Refining the correction. அவர் அந்த thinking about this correction, அந்த சரி செய்வது குறித்து அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். He wants to make sure that he cares for the soul. அந்த சகோதரனுடைய ஆத்மாவின் மேல் கரிசனையாய் இருக்கிறார் என்பதை நிச்சயித்துக் கொள்ள விரும்புகிறார். Not for his reputation. அவர் பற்றி என்ன பெயர் இருக்கிறதோ, அவர் என்ன சொல்கிறார் என்பதை குறித்து கவலை இல்லை. Now he's coming and he's correcting me. அந்த சகோதரன் வந்து என்னை சரி செய்கிறார். And if I open my mouth, என்னுடைய வாயை நான் திறந்தால், but brother, ஆனால் சகோதரனே, 90% you're correct brother, நீங்கள் சொல்கிறது 90% சரி, but 10% is not correct brother, ஆனால் அந்த 10% சரியில்லை. In Lamentations, புலம்பலிலே, it says it's good for us to keep our mouth closed, நம்முடைய வாயை நாம் மூடி வைத்துக் கொள்வது நல்லது என்று சொல்லப்படுகிறது. Especially if you're young, விசேஷமாய் நீங்கள் வாலிபர்களாய் இருந்தால், keep your mouth. And I'm not saying what I have not done. நான் சொல்லாத செய்யாத ஒரு காரியத்தை நான் சொல்லவில்லை. Keep my mouth quiet. என்னுடைய வாயை நான் மூடிக்கொள்வது. If I open my mouth, என்னுடைய வாயை நான் திறந்தால், it tells what's inside. என்னுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது. I have the nature of a, எனக்கு எப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறது? I have the nature of a dog. ஒரு நாயின் சுபாவம் எனக்கு இருக்கிறது. Or if I get a correction from God's word, தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்னை சரி செய்யக்கூடிய ஒரு காரியம் வரும்பொழுது, அல்லது ஒரு தேவபக்தியுள்ள சகோதரனிடத்திலிருந்து வரும்பொழுது, and then I just ignore it, அதை நான் அலட்சியப்படுத்தினால், I just walk over that, நான் அதை குறித்து கவலைப்படாமல் நடந்து போனால், oh, that brother, he said that, அந்த சகோதரன் அந்த காரியத்தை சொன்னார், that's okay, பரவாயில்லை, then it's like this, அப்பொழுது இப்படி இருக்கிறது, or do not throw your pearls before swine, or they will trample them under their feet and turn around and tear you to pieces. உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். That brother has taken so much care to get that pearl to me. அந்த விலையில பெற்ற முத்தை என்னிடத்திலே கொண்டு வருவதற்கு அந்த சகோதரன் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிறார். But then if I ignore it, அதை நான் அலட்சியப்படுத்தினால், then I prove the nature that I have. நான் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவனாய் இருக்கிறேன் என்பதை நான் காண்பிக்க முடியும். I say that because, நான் ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் என்றால், there's many things that I've been protected from, அநேக காரியங்களிலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், because I've received the correction as a pearl. ஒரு விலை ஒரு முத்தை போல அந்த என்னை சரி செய்கிற காரியத்தை நான் எடுத்துக்கொண்டதினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். How many of you had an injection? எவ்வளவு பேர் நீங்கள் ஊசி போட்டிருக்கிறீர்கள்? When it goes in, how does it feel? அந்த ஊசி நம் கைகளில் உள்ளே போகும்பொழுது நமக்கு எப்படி இருக்கிறது?
It hurts, right? It's suruk. அது நமக்கு எப்படி இருக்குது? And so that's the way it says Hebrews 12 எபிரேயர் 12 அதிகாரம் verse 11 11 வசனம். All discipline for the moment seems not to be joyful but sorrowful. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் it will be painful. அது ஒரு வேதனையா இருக்கும். பட் ஆனால் இட் இஸ் ஃபார் ஆர் குட். ஆனால் அது நம்முடைய நன்மைக்காக. இட் வில் பி ஹர்ட்ஃபுல். அது காயப்படுத்தக்கூடியதா இருக்கும். பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் வி வில் see the fruit of it. ஆனால் பிறகு அதனுடைய கனியை நாம் பார்க்க முடியும். And so I say not as one who has not received correction. நான் எந்தவிதமான ஒரு சரி செய்கிற காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதவனா நான் பேசவில்லை. No, I've received correction and so I share this. நான் அநேக என்னை சரி செய்யக்கூடிய காரியங்களை நான் பெற்றிருக்கிறேன், அதனாலே நான் பேசுகிறேன். I've received this pearl, so I want to also share the pearl with you. அந்த முத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால் அதை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I wanted to close with this last slide. இந்த கடைசி ஸ்லைடிலே நான் முடிக்க விரும்புகிறேன். God has placed me in his body. தேவன் அவருடைய சரீரத்திலே என்னை வைத்திருக்கிறார். See the devil when he was in heaven. சாத்தான் பரலோகத்தில் இருந்தபொழுது the other thing is he had a boundary. அவனுக்கு ஒரு வட்டம் ஒன்று இருந்தது. He did not want to be with God's people. தேவ ஜனங்களோடு இருக்க அவன் விரும்பவில்லை. You can see actually turn with me to Isaiah 14. ஏசாயா 14 அதிகாரத்திற்கு திருப்பி கொள்ளுங்கள். He was only caring about himself. தன்னை குறித்து மட்டும்தான் அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். You see the words he uses. இங்க அவன் பயன்படுத்துகிற அந்த பதத்தை பாருங்கள். Isaiah 14 verse 13 ஏசாயா 14 அதிகாரம் 13 வசனம் But in your heart I will ascend to heaven I will raise my throne above the stars I will sit on the mount of assembly in the recesses of the நான் வானத்துக்கு ஏறுவேன் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் I will ascend above the heights of the clouds verse 14 I will make myself like the most high 14th verse நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் The other poison that the devil has சாத்தான் வைத்திருக்கிற இன்னொரு அந்த விஷம் It's all about him தன்னை குறித்து மட்டும்தான் He doesn't care about anybody else மற்ற யாரை குறித்து அவனுக்கு கவலை இல்லை I நான் I will do this in my own strength. என்னுடைய சொந்த பலத்திலே இதை நான் செய்வேன். And so for me also எனக்கும் கூட there's a temptation. எப்பொழுதும் ஒரு சோதனை இருக்கிறது. I will do this on my own strength. என்னுடைய சொந்த பலத்திலே இதை நான் செய்வேன். I can do this. நான் இந்த காரியத்தை செய்ய முடியும். I don't need anybody else. எந்த மனிதன் உதவி எனக்கு அவசியம் இல்லை. So that's the danger that we all have. நமக்கு எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து. But God is gracious. ஆனால் தேவன் கிருபையா இருக்கிறார். He says, you know what? Yeah, you're going to submit to me ஆண்டவர் சொல்றார் நீ எனக்கு கீழ்ப்படிய போகிறாய் I'm going to come under God's authority நான் தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழாக வர போகிறேன் I choose to not do anything out of my own will என்னுடைய சொந்த சித்தத்தின்படி செய்வதை நான் தெரிந்து கொள்ள போவதில்லை but I want to do your will lord ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தை செய்ய போகிறேன் and god you've kept me in a body ஆண்டவர் என்னை ஒரு சரீரத்திலே வைத்திருக்கிறார் I'm just one member நான் அதிலே ஒரு அங்கமாக இருக்கிறேன் and I have so many other members in my body என்னுடைய சரீரத்திலே மற்ற अनेक அங்கங்கள் இருக்கிறார்கள் and I need them அவர்களுடைய அவர்கள் எனக்கு தேவை I need each of the members of God's body தேவனுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த அவயங்கள் எல்லாம் எனக்கு தேவையாக இருக்கிறது I'm not just one eye நான் வெறும் ஒரு கண் மட்டுமல்ல or one ear ஒரு காதாக whenever Jesus went to heal someone யாராவது எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவனை சுகமாக்க போன பொழுது Have you ever seen just Jesus hand alone it went there and healed him? இயேசு கிறிஸ்துவின் கரம் தனியே போய் அந்த மனிதனை சுகப்படுத்தினதை பார்த்திருக்கிறீர்களா? No, his entire body went and touched him and healed him. அவருடைய முழு சரீரமும் சென்று அந்த மனிதனை தொட்டு சுகப்படுத்தி அந்த சரீரத்தில் இருக்கிற மற்ற அவயங்கள் எவ்வளவு எனக்கு தேவையானது என்பதை நான் பார்க்கிறேன். And especially the head. விசேஷமாக தலை. And so I see that God has a protection for us. அந்த தேவபக்தியான ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்குதை பார்க்க முடிகிறது. A dependency on the head. நான் அந்த தலையை சார்ந்திருக்கிறேன். A dependency on his body.
மற்ற அந்த சரீரத்தின் அவயங்களை நான் சார்ந்திருக்கிறேன். When I come and share here, நான் இங்கு வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது, I don't come as a hand alone, separate hand. நான் ஒரு தனியான கரத்தை போல இங்கு வருவதில்லை. No, I'm a part of a body. நான் ஒரு சரீரத்தின் ஒரு அவயமாய் இருக்கிறேன். Yeah, what the devil did, he said he wanted to do everything on his own. ஆனால் சாத்தான் என்ன செய்தான்? தானாகவே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். But I want to go the opposite way. ஆனால் அதற்கு எதிரான திசையில் நான் போக விரும்புகிறேன். Lord, I can't do anything on my own. I need you. ஆண்டவரே, என்னுடைய சொந்த பலத்தினால் எதையும் செய்ய முடியாது. நீர் எனக்கு தேவை. And I need your body. உம்முடைய சரீரம் எனக்கு அவசியம். So what are the things that I want to just say in summary? நான் எல்லாவற்றையும் சுருக்கமாய் சொன்ன காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். God has given us a boundary. தேவன் நமக்கு ஒரு வட்டத்தை, எல்லையை கொடுத்திருக்கிறார். For me, wherever he's drawn that circle, ஆண்டவர் எங்கு அந்த வட்டத்தை எனக்கு வரையறுக்கிறாரோ, it's the best boundary. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் சிறந்தது. And brother, sister, சகோதரனே, சகோதரி, if in your boundary, உங்களுடைய அந்த வட்டத்திலே, you only have a ministry of prayer, ஒருவேளை ஜெபிக்கக்கூடிய அந்த ஊழியம் மாத்திரம் தான் இருக்கிறது என்றால், and seeking to know him through his word, அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவரை அறிந்து கொள்ளுதல், don't look for somebody else's boundary. வேறு ஒருவருடைய எல்லையை நீங்கள் பார்க்காதிருங்கள். No, look at that boundary. உங்களுக்கு கொடுத்த அந்த எல்லையை மாத்திரம் பாருங்கள். And faithfully fulfill that boundary. உண்மையுள்ளவர்களாய் அந்த காரியத்தை மாத்திரம் நிறைவேற்றுங்கள். The church needs you to fulfill that ministry. அந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாய் சபைக்கு நீங்கள் தேவையாய் இருக்கிறீர்கள். This church is strong because of that ministry that people are doing in secret. அந்தரங்கத்திலே ஜனங்கள் செய்கிற அந்த ஊழியத்தினால் தான் சபை உறுதியாய் இருக்கிறது. If you care for God's testimony alone, தேவனுடைய சாட்சியை குறித்து மாத்திரம் நாம் கவலைப்படுகிறவர்களாக இருந்தால், then throughout the week you will be faithful to him. வாரம் முழுவதும் அவருக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள். We receive correction in God's church. தேவனுடைய சபையிலே உங்களை சரி செய்யும் பொழுது, and that's a pearl. It's a precious pearl. அது விலையேறப்பெற்ற ஒரு முத்து. And God has kept us in dependence to the head. அந்த தலையை சார்ந்திருக்கும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார். And his body. அவருடைய சரீரத்திலே வைத்திருக்கிறார். May the Lord help us to be content in the boundary he's drawn around us. நம்மை சுற்றி தேவன் வைத்திருக்கிற அந்த எல்லையிலே நாம் திருப்தியாய் இருக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. And fulfill the very important ministry God has given each one of us. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற அந்த மிக முக்கியமான ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Amen. Amen. நல்ல தீர்க்கமான வார்த்தைகளை நம்ம சபையில கேட்டிருக்கிறோம். We heard very clear words in our church this evening. என்னுடைய ஃபேவரட்டான சப்ஜெக்டே இதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்டே இதுதான் என்னோட வாழ்க்கையில. In my life, this is my favorite subject which I like so much. என்னுடைய ஆரம்ப நாட்களில நான் ஆண்டவரை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி ஒன்று உண்டு ஆண்டவரிடத்தில். In my early days, there was one question which I used to ask God. என்னுடைய இருதயத்தில் ஒரு பாரம் இருந்த ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் சாகிற வரைக்கும் நான் உண்மை மகிமைப்படுத்தி நான் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க. I had this burden, so I asked the Lord, until the day I'll die, I must bring glory to your name. Please tell me how. அப்ப ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடமே, முதல் பாடமே எனக்கு இதுதான். This is the first lesson the Lord taught me. ஆண்டவர் சொன்னது சங்கீதங்களின் புத்தகம் 16 அதிகாரத்துல தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். The Lord taught me this in Isaiah, Psalm chapter 16. Sorry, 19. Psalms 19. 19 சங்கீதத்துல ஆண்டவர் எனக்கு, நான் எப்படி என் வாழ்க்கையில தொடர்ந்து நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும்,
how in my life I can continuously, constantly glorify God. பத்தொன்பதாம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. Psalm 19 verse 1, the heavens are telling of the glory of God and their expanse is declaring the work of his hands. மூன்றாவது வசனம், அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவர்கள் சத்தம் கேட்கப்படுவது. Verse 3, there is no speech nor are their words, their voice is not heard. ஆகிலும் அவர்களின் சத்தம் பூமி எங்கும், அவர்களின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. Their line has gone out through all the earth and their utterances to the end of the world. அவைகளுக்கு சூரியனுக்கு ஒரு கோடாரத்தை ஸ்தாபித்தார். In them he has placed a tent for the sun. அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போல இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. Which is as a bridegroom coming out of his chamber, it rejoices as a strong man to run his course. This is what the Lord showed me. உன் பாதையில நீ ஓட நீ மகிழ்ச்சியா இருந்தேனா, if you are rejoicing to run in your course, நீ தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருப்பாய். You will constantly reveal God's glory. அதனால என்னால கேட்டோம், முதல் முதலா நம்ம கேட்டது, தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த எல்லையில நான் ஓட மகிழ்ச்சியா இருக்கணும். That is what we heard in the beginning. I should be rejoicing to run in the course which the Lord, the boundary which the Lord has set for me. பெங்களூர்ல ஒரு தீம், ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்ன ஒரு தீம் இருந்தது பெங்களூர். In Bangalore conference 4 or 5 years ago there was a theme. அதுல அந்த தீம்ல என்ன எழுதிருப்பாங்கன்னு சொன்னா, உன்னுடைய எல்லைக்குள்ளாகவே நீ ஓடிக்கொண்டிரு அப்படின்னு இருக்கும். The theme was that run within your boundary. அதாவது உன்னுடைய பவுண்டரிக்குள்ள செட் அது எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்போ பிரதர் மாதிரி தான் அந்த ஸ்லைடில் எப்படி இருக்குன்னா, ரெண்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க அந்த இதில், ரெண்டு ரவுண்டு. The way it was depicted was like what Brother Ajay had put, two circles. அதுல ஒரு ஸ்லைட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பிள்ளைங்க அந்த கிரேயன்ஸ் இருக்குல்ல, அந்த கிரேயன்ல அந்த சர்க்கிளை வந்து நல்லா ஃபில் பண்ணிருப்பாங்க, ஒன்னு நல்லா அழகா. Children would have, you know, taken the crayons and filled that circle. இன்னொரு கிரேயன்ல என்ன பண்ணிருக்குன்னா, பிள்ளைங்க வந்து அந்த சர்க்கிளுக்கு வெளியே எல்லாம் கிறுக்கி வச்சிருப்பாங்க. In the other circle, children would have, you know, scribbled outside the circle also. அதுல என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, பிரதர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, the meaning which brother gave for that, நல்ல மெச்சூரிட்டியா இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சர்க்கிளுக்குள்ள அந்த கிரேயன் அந்த கலர் அடிச்சு வச்சிருப்பாங்களா. The person who is mature would have, you know, painted only the circle within the circle. ஆனா அந்த சின்ன பிள்ளைங்க, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கு இல்லையா, there are small children like this. அந்த பிள்ளைங்க கிட்ட சொல்லி, இந்த கிரேயன்ல அந்த சர்க்கிளை வந்து வெளியே போக கூடாது, அந்த சர்க்கிளுக்குள்ளே அந்த கலர் அடின்னு சொன்னா அந்த பிள்ளைங்களால முடியாது. But when you tell a small child, you crayon, take your crayons and you know, paint it within the circle, they won't be able to do it. என்னதான் பிள்ளைங்க முயற்சி பண்ணாலும் கூட அந்த சர்க்கிள் விட்டு கொஞ்சம் அந்த கிரேயன் அந்த கலர் வந்து அந்த சர்க்கிள் விட்டு வெளியே போயிடும். How much ever effort the child takes, it will slightly go outside the boundary. ஆனா நல்ல வாலிப பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா, பட் இஃப் தேர் ஆர் யங் பீப்புள், அவங்க கேர்ஃபுல்லா அந்த கலர் வந்து அந்த கோட்டுக்கு வெளியே அந்த கலர் போகாதபடிக்கு கேர்ஃபுல்லா அடிப்பாங்க. They would take the, you know, they'll be able to do it carefully so that they remain within the circle. எப்பமே இந்த குழந்தைத்தனமா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் வந்து எப்பமே எல்லை விட்டு வெளியே போவாங்க. Only when people are childish, they will go outside that boundary. ஆனா வந்து அந்த வளர்ந்து வர ஆசையா இருக்கிறாங்க பாருங்க. But those who are desirous of growing in maturity, அவங்க அந்த எல்லைக்குள்ளவே இருக்கவே பிரியப்படுவாங்க. But they would always want to live within their boundary. இந்த நாள்ல எனக்குட எனக்கு இன்னும் இந்த நாள்ல என்ன, எனக்கு ஆண்டவர் கூடுதலான ஒரு வெளிச்சத்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். Today the Lord gave me an increased light. 70 பேரை நியமிக்கிறார் ஆண்டவர். The Lord appointed 70 disciples. 70 பேரும் ரெண்டு பேரை அனுப்புறாரு. He sent them 2 by 2. எல்லாரும் 70 பேரும் போயிட்டு சம் திரும்பி வரான் மறுபடியும் எல்லாரும். All the 70 go and then return. அவன் வந்து ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், அதெல்லாம் எனக்கு கீழ்ப்படியுதுன்னு சொல்றான். They came back and told the Lord that demons we were able to cast out and they obeyed us. இப்போ ஆண்டவர் வந்து மறுரூப மலைக்கு போய் மூணு பேரை கூட்டு மறுரூப மலைக்கு போறாரு. Now the Lord has taken 3 of his disciples and gone to the mount of transfiguration. அன்னைக்கு 70 பேரா இருந்தீங்க, அன்னைக்கு பிசாசு துரத்துனீங்கல்ல. And those days you were 70 and you were able to cast out demons. இன்னைக்கு 9 பேர் இருக்கீங்கல்ல. Today you are 9. அன்னைக்கு பிசாசு துரத்துனீங்க, ஏன் இன்னைக்கு உன்னால துரத்த முடியாம போயிடுச்சு? Why is it that you were able to cast demons that day but not today? இந்த கேள்வி வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Do you know that this question came? Are you remembering it? அன்னைக்கு பிசாசு துரத்துனல்ல. The other day we had cast out demons. இன்னைக்கு ஏன் உன்னால துரத்த முடியல? Why are you not able to cast out today? அதுக்கு தான் அவர் முதலே அந்த காரியத்தை முதல்ல இருந்தே சகோதரன் சொல்லிட்டே வந்தார். That is what brother kept on explaining from the beginning.
நான் ரட்சிக்கப்படும் போது அநேக காரியத்துக்காக ஜெபித்து அநேக காரியங்களை நான் ஜெயம் கொண்டேன்ல. When the day I was born again, I used to pray for many things and I used to be a victorious in many things. எனக்கு திருமணம் ஆகாததுக்கு முன்ன அநேக காரியத்துல எனக்கு விசுவாசம் இருந்துச்சுல. Before I got married, I had faith in many areas. எனக்கு திருமணம் ஆகி பிள்ளைகள் எல்லாம் பிறந்துட்டேன், அங்க எங்க போச்சு அந்த விசுவாசம்? Now that I'm married and I have children, where did that faith disappear? எங்க போச்சுன்னு சொன்னா, where did it disappear? அதுக்கு தான் அவர் முதல்லயே அந்த காரியத்தை சொன்னார். That is what he told in the beginning itself. ஏன் கூட விசுவாசம் இல்லாம போயிடுச்சுன்னா, why is it that you don't have faith? உங்கட்ட அதிருப்தி இருக்குது, அதனால தான். You have discontentment in you. அதனால உங்கட்ட அதிருப்தி உனக்கு. That is why you have discontentment. அந்த தேவன் வெச்சு அந்த சர்க்கிள்லயே உனக்கு இருக்கிறதுக்கு, எனக்கு தேவன் இந்த எல்லையை வச்சிருக்கிறாரு, நான் இந்த எல்லைக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்ற உனக்குள்ள திருப்தி இல்லாதனால தான், உனக்கு அதிருப்தி வந்ததுனால தான் உன்னால பிசாசு துரத்த முடியல. Because you are discontent to remain within the boundary and you wanted to go out, you are not able to cast out demons. இந்த 70 பேருக்கு அதான் ப்ராப்ளம், வேற ஒண்ணும் கிடையாது ப்ராப்ளம். That was the problem with those 70. 12 பேருக்கு மட்டும் நீங்க வந்து அப்போஸ்தலர் அவங்களுக்கு பேர் கொடுத்துட்டீங்க. Only for these 12 people you given the name as the apostles. இந்த அப்போஸ்தல் தான் அவங்களே, அவங்க 12 பேரை நீங்க தேர்ந்து எடுத்துக்கிட்டீங்க. You have selected 12 of them. மீதி இருக்கறவங்க எல்லாம் நீங்க டீல் விட்டீங்களே. Now you have just left us, you know empty. அந்த 12 பேர் கொடுத்த அந்த prominent place எங்களுக்கு கொடுக்கலையே. You are not giving us the prominent place which you gave for those 12. யோசனை நினைவுகளும் வெளியரங்கமாகட்டும். Let the intentions become revealed. தேவன் இங்கேயும் அப்படிதான், அதே மாதிரி தான். The Lord will do the same thing here. இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் கொடுக்குறீங்க. Lord, you give only for these people all these things. ஆனா எங்களெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒண்ணுமில்லாத வேலையை கொடுத்துன்னு கிடக்குறீங்க. For us, you give all insignificant work. எங்களெல்லாம் முன்ன கூப்பிட்டு பேச வைக்க மாட்டேன்றீங்க. You're not calling us to keep come and speak in the front. ஒரு பாட்டு கூட பாட விட மாட்டேன்றீங்க. You're not even allowing us to sing. அதிருப்தி வேற ஒண்ணும் கிடையாது. It is discontentment. தன்னுடைய ஸ்தானத்துல ஒரு அதிருப்தி. They are discontent with their position. தேவன் பார்த்தனே இருப்பாரு. The Lord would keep on watching. அதிருப்தியா இருக்கிறவ மேல தன் அபிஷேகத்தை வைக்கவே மாட்டார். The Lord would not keep his anointing on the person who is discontented. மறுபடியும் சொல்லுகிறேன். I want to tell again. யாரெல்லாம் நீங்க இந்த அதிருப்தியா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ, தேவன் உங்க மேல தன்னுடைய அபிஷேகத்தை வைக்கவே மாட்டார். Whoever who is sitting here discontented, the Lord will not make his anointing to rest on you. சொல்லட்டுமா, இங்க யாரெல்லாம் நீங்க அபிஷேகம் பெற்றீங்கன்னு சொல்லட்டுமா? Can I tell you who all sitting here have got the anointing? ஒரு சின்ன வேலை உங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்தாலும் கூட, even if the Lord was to give you some small work, அந்த சின்ன காரியத்துல நான் திருப்தியா இருந்தேன்னு சொன்னா, if I will be contented with that small work, நீங்க உங்க கண்ணு பார்க்குதோ பார்க்கலையோ தெரியாது. Whether your eyes is seeing it or not, தேவன் உங்களை சம்பூர்ணமாய் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார். The Lord will abundantly anoint you. பாத்தீங்களா, எவ்வளவு இந்த சகோதரர் நமக்கு சொல்லி கொடுத்தார் பாருங்க. How much this young brother has taught us. யே தேவன் என்ன ஆசீர்வதிச்சார்னால, the Lord has blessed me through this. ஆண்டவரே, அந்த இவனுக்கு போல நான் முதல்ல எழு பிசாசு துரத்தணும், இப்ப என்னால பிசாசு துரத்த முடியாம இருக்கவே கூடாது. Lord, like how it was with those 70 disciples, I should never come to a place where I am not able to cast out demons. நான் வாலிபனா இருக்கும்போது என்ன பார்த்து பயந்த பிசாசு, நான் சாக போற நேரத்துல நான் பார்த்து இவனுக்கு போய் நான் பயப்படுறேன்னு சொல்லவே கூடாது. ஆண்டவரே, the demon which was afraid of me when I was a young person should not tell me when I am old and dying, I am not afraid of this man. எனக்கு வயசு எவ்வளவு வயசாயி நான் சாகப்போற படுக்கையில் இருந்தா கூட, அப்ப கூட பிசாசை பார்த்து நான் எதிர்க்கிறவனா தான் இருக்கணும். நான் even if I am old and I am going to die and on my deathbed, the demons should be afraid of me and run away from me. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒன்று. The only reason for that, எனக்கு தேவன் வைத்த அந்த எல்லையில நான் திருப்தியா இருந்துட்டுனா போதும். If I am contented with the boundary the Lord has set over me, நான் நானும் கூட அந்த 9 பேர் இயேசு கிறிஸ்து வர்றதுக்குள்ள பிசாசு துரத்தி இருப்பேன். I would have also been able to drive out that demon even without those 9 disciples. நான் ஆண்டவரோட போய் சொல்லியிருப்பேன். I would have gone to the Lord and told. ஆண்டவரே, நீ 70 பேர் நாங்க போய் பிசாசு துரத்தணும் இல்ல? When we were 70 we went and cast out demons. இப்போ நீங்க மலைக்கு மேல போனீங்க, இங்க ஒருத்தர் பிசாசு பிடிச்சு கொண்டு வந்தாங்க. You went to the mount and here there was a man who was possessed by demons. உம்முடைய நாமத்தினால சொன்ன பிசாசு ஓடிப் போயிடுச்சுங்க ஆண்டவரே. In your name I cast out the demon and it fled. ஆண்டவர் என்ன பார்த்து என்ன சொல்லியிருப்பார்? The Lord would have looked at me and said, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி. I am very happy. உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்லி. Your faith is great. நீ அப்படியே இருந்துக்கோ அப்படின்வார். Remain like that. பார்த்திருக்கீங்களா அப்படி? Have you seen it like that? தேவன் பார்க்கிறதெல்லாம் இந்த நாள்ல சபையை அவர் துலாக்கோல நிறுத்து பார்க்கிறது போல என்னத்தை பார்த்தாருன்னு சொன்னேன்.
Today, if you look at how the Lord weighed in the balance and saw, ungalil aneegar adirptiyai neenga irukkringa. Many of you sitting here are discontented. Unga mela irukkira abhishekam ungale vittu ponadhu kuda ungalku theriyama okkandirukku. You are not even aware that the anointing on you has departed. You are sitting here like that. At least innikku adu vilichinga. Today at least wake up. Jomalla. Let's pray. எங்கள் நல்ல பிதாவே, மகிமையின் தேவன், எங்கள் மத்தியில் நீர் எழுந்திருந்தி எங்களை விசாரித்த மகா பெருதயவுக்காய் நன்றி. எங்கள் ஜபத்தை தள்ளவில்லையே, எங்கள் கூப்பிடுதலை கேட்டீரே, எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தீரே. தேவனே, எங்களை ஆசீர்வதித்தீரே, எங்கள் அக்கிரமத்தை மறையாமல் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீரே, எங்கள் மீறுதலை எங்களுக்கு தெரியப்படுத்தினீரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துடிக்கிறோம், உளமாற உம்மை போற்றுகிறோம். நாதா ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் யார் உண்டு? உம்மை போல ஆண்டவரே எங்கள் மீறுதலை தெரியப்படுத்துகிற தேவன் யார் உண்டு இந்த பூமியில்? இந்த நாளிலும் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல எங்கள் ஆத்துமா தப்பிற்றே, கண்ணி தெரித்ததே, நாங்கள் தப்பினோமே. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தூரத்து செய்து விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த நீரூற்று போல இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு குளிர்ந்த நீரூற்றாய் ஆண்டவரே எங்கள் மத்தியில் பனி போல பரிசுத்த ஆவியான